இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை 11 லட்சத்தை நெருங்குகிறது. இதன் மூலம் குணமடைந்தவர்களின் விகிதம் 64.54% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 5879 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,51,738 அதிகரித்துள்ளது. 7,010 பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,90,966 உயர்ந்துள்ளது. நேற்று 99 பேர் உயிரிழந்ததால் இதுவரை நேரிட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 4,034 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 56,238 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று 1,074 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 314 பேருக்கும், திருவள்ளூரில் 305 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 368 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் 286 பேருக்கும், திருநெல்வேலியில் 181 பேருக்கும், தூத்துக்குடியில் 243 பேருக்கும், மதுரையில் 166 பேருக்கும், தேனியில் 327 பேருக்கும், கோவையில் 238 பேருக்கும், திருவண்ணாமலையில் 242 பேருக்கும், கன்னியாகுமரியில் 198 பேருக்கும், தஞ்சாவூரில் 167 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 116 பேருக்கும் நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் வழக்கம்போல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று தளர்வில்லா முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 57,117 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 10,94,374 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 36,511 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 256,158 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 150,966 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14,994 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 120,930 பேர் குணமடைந்த நிலையில் 10,705 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,963 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 44,907 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 14,090 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,441 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 49,788 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 72,013 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,314 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 63,864 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 75,720 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,349 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் 45,388 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 16,796 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 519 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 13,023 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,517 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 73 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் 1,79,99,275 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,13,18,852 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக 6,87,807 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 47,63,609 பேர் பாதிக்கப்பட்டு 1,57,877 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,61,405 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 27,08,876 பேர் பாதிக்கப்பட்டு 93,616 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,84,051 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,45,443 பேர் பாதிக்கப்பட்டு 14,058 பேர் உயிரிழந்துள்ளனர். 6,46,524 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தில் 3,03,952 பேர் பாதிக்கப்பட்டு 46,139 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் 2,47,832 பேர் பாதிக்கப்பட்டு 35,146 பேர் உயிரிழந்துள்ளனர்.
ஜெர்மனியில் 211,077 பேர் பாதிக்கப்பட்டு 9,226 பேர் உயிரிழந்துள்ளனர். 193,600 பேர் குணமடைந்துள்ளனர். பிரான்சில் 187,919 பேர் பாதிக்கப்பட்டு 30,265 பேர் உயிரிழந்துள்ளனர். 81,500 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.